திரைப்பட பாடலாசிரியர் பிறைசூடன் உடல்நல குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 65. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பிறந்த பிறைசூடன் 400 திரைப்படங்களில் சுமார் 1400 பாடல்களும் 5000 பக்தி பாடல்களும் எழுதியுள்ளார். பாடலாசிரியராக மட்டுமின்றி உரையாடல் ஆசிரியராகவும் ஜோதிடராகவும் விளங்கியுள்ளார். மாலை 4:30 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து நெசப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலேயே காலமானார். இவருக்கு மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இவரது மகன் தயா பிறைசூடன் இசையமைப்பாளராக இருக்கிறார். அவரது உடல் நெசப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் நெசப்பாக்கம் மயானத்தில் அவரது இறுதி சடங்கு நடைபெறவுள்ளது. எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏ ரஹ்மான் என 3 தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய பிறைசூடன் பல பிரபலமான பாடல்களை எழுதியுள்ளார். என் ராசாவின் மனசிலே படத்தில் இடம்பெற்ற சோல பசுங்கொழியே பாடலுக்காக கடந்த 1991 ஆண்டு சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசின் விருது பிறைசூடனுக்கு கிடைத்தது. சோல பசுங்கிழியே சொந்தமுள்ள பூங்கொடியே. பணக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பாடல் பிறைசூடனால் எழுதப்பட்டது. பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமான இந்த பாடல் திருமண நிகழ்ச்சிகளில் இன்றும் இசைக்கப்படுகின்றன. கோபுரவாசலிலேயே படத்தில் இடம்பெற்ற காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் இடம்பெற்ற கலகலக்கும் மணியோசை என பிறைசூடன் எழுதிய பல காதல் பாடல்கள் காலத்தால் அழியாதவை. இனி ஒரு பிரிவேது, தடைகளும் இனி ஏது என காதலை கொண்டாடும் விதமாக அவர் எழுதிய பாடல் வரிகள் காதல் உள்ளவரை வாழும். கேப்டன் பிரபாகரன் படத்தில் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா பாடல் சிறுவன் முதல் பெரியோர் வரை அனைவரின் மனதிலும் நீங்காமல் இடம்பெற்றதாகும். இந்த பாடல் பின்னாளில் சிங்கக்குட்டி என்ற படத்தில் ரீமேக் செய்யப்பட்டது. ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற மீனம்மா மீனம்மா பாடல் பிறைசூடனின் வரிகளில் உருவானதே. பாடலாசிரியராக மட்டுமின்றி நடிகராகவும் மாறிய பிறைசூடன் ரஜினியின் அண்ணாத்த திரைப்படத்தில் நடித்துள்ளார். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணிக்கு கடைசி படமாக அமைந்தது போல் பிறைசூடனுக்கும் அண்ணாத்த திரைப்படம் கடைசி படமாக அமைந்துள்ளது.